விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குடும்பத்தின் ஆதிக்கம் பற்றிய சர்ச்சை பூதாகாரமாக வெடித்த நிலையில் அவசர அவசரமாக அமைச்சரின் மகன் முக்தியார் அலி மற்றும் மருமகன் ரிஸ்வானின் கட்சி பதவிகளை பிடுங்கியிருக்கிறது திமுக தலைமை. இது ஏதோ நேற்று புகார் சொல்லி இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவகாரம் இல்லை, தொடர்ச்சியான புகார்கள்தான் திமுக தலைமையை இந்த சூழ்நிலைக்கு தள்ளியிருப்பதாக முணுமுணுக்கிறார்கள் உடன்பிறப்புகள். கட்சியின் சீனியர் தலைவர்களில் செஞ்சி மஸ்தானும் ஒருவர். 1976 கட்சிக்குள் வந்த அவர் படிப்படியாக வளர்ந்து இன்று அமைச்சராக உயர்ந்திருக்கிறார். மக்களிடம் நன்றாக பழகுவார் என்கிற நல்ல இமேஜும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய குடும்ப ஆதிக்கமே அமைச்சர் பொறுப்புக்கு வேட்டு வைத்துவிடும் என்று எச்சரிக்கிறார்கள் திமுகவினர். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போதே மஸ்தான் குடும்ப விவகாரம் பூதாகாரமாக வெடித்தது. செஞ்சி தொகுதியில் தொடர்ந்து பேரூராட்சி தலைவராக இருந்ததால்தான் அவருக்கு செஞ்சி மஸ்தான் என்கிற பெயரே வந்தது. அமைச்சரான பிறகும் அந்த பதவியை விட்டுத்தர மனமில்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் மகனையோ மனைவியையோ நிற்க வைத்து பேரூராட்சி தலைவராக்கிவிடலாம் என்கிற எண்ணத்தில் இருவரிடமும் நேர்காணல்களை செய்து இறுதியில் மகனை பேரூராட்சி தலைவராக ஆக்கினார். தொடர்ந்து கட்சி பணியிலும் மகனுக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். அமைச்சர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பதவிகள் தன்னிடம் இருக்க மகனுக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கிடைத்தது. இவர்கள் மட்டுமல்ல, மஸ்தானின் தம்பி காஜா நசீர் செஞ்சி பேரூர் கழக செயலாளராக இருந்து வந்தார். மஸ்தானின் மருமகன் ரிஸ்வானோ விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளராக இருந்தார். விழுப்புரம் திமுகவில் மஸ்தான் குடும்பத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் திமுகவினர் தங்கள் குமுறல்களை அவ்வப்போது தலைமைக்கு சொன்னபடி இருந்தார்கள். திமுக தலைமையோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருந்தது. ஆனால் விழுப்புரம் விஷச்சாராய விவகாரத்தில் தொடர்புடைய மரூர் ராஜாவிற்கு செஞ்சி மஸ்தான் கே கூட்டிவிடும் புகைப்படங்கள் வைரலான போது எதிர்கட்சிகள் அதை கடுமையாக விமர்சிக்க விழித்துக் கொண்டது திமுக தலைமை. அவசர அவசரமாக செஞ்சி மஸ்தானின் தம்பி காஜா நசீரின் கட்சி பதவியை பறித்து அமைச்சருக்கு எச்சரிக்கை சிக்னல் கொடுத்தது. ஆனாலும் அமைச்சரின் மகன் மற்றும் மருமகனால் வேறொரு ரூபத்தில் பிரச்சனை வந்தது. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட திண்டிவனம் நகராட்சியில் அமைச்சர் மஸ்தானின் மருமகன் ரிஸ்வானின் தலையீடு அதிகம் இருப்பதாகவும் இதனை உடனடியாக நிறுத்தாவிட்டால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வோம் என்று திமுக கவுன்சிலர்கள் 13 பேர் போர்க்கொடி தூக்கினர். வெற்றி பெற்று 18 மாதங்களாகியும் தங்கள் வார்டுகளுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் டெண்டர்களை தாங்கள் சொல்பவர்களுக்கே தர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதாகவும் அதிருப்தி கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதோடு மஸ்தானின் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் அதிருப்தியின் காரணமாக பொன்முடியின் பக்கம் சாய்ந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட திமுக தலைமை அவசர அவசரமாக ரிஸ்வான் மற்றும் முக்தியார் அலி இருவரின் பதவிகளையும் பறித்திருக்கிறது. திமுக தலைமையின் இந்த அதிரடி நடவடிக்கை மகன் மருமகன் மீது எடுக்கப்பட்டது அல்ல, மஸ்தானுக்கு விடப்பட்ட நேரடி எச்சரிக்கை என்று கூறுகிறார்கள் விழுப்புரம் திமுகவினர். தங்கள் குடும்பத்தினருக்காக விழுப்புரம் திமுகவின் சீனியர்களை ஓரம் கட்டும் வேலைகளை மஸ்தான் செய்வதாக நேரடியாகவே குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக என்ன உங்க சொந்த கட்சியா என்று அமைச்சரின் முகத்திற்கு நேராகவே நிர்வாகிகள் கேட்கும் வீடியோ வைரலானது. அமைச்சர் இருக்கும் போதே பெரும் வாக்குவாதமாகி சமாதானம் செய்ய முடியாமல் அங்கிருந்து வெளியேறினார் மஸ்தான். இந்த நிலையில்தான் மஸ்தான் குடும்பத்தினர் தற்போது கட்டம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு பேட்டர்னை முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் பதவி பறிப்பிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆவடி நாசரின் மகன் ஆசீம் ராஜா திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட திமுக ஆவடி மாநகர செயலாளராகவும் ஆவடி மாநகர கவுன்சிலராகவும் செயல்பட்டு வந்தார். அமைச்சரின் மகன் என்கிற முறையில் அவர் செய்த பல்வேறு நடவடிக்கைகளால் கடுப்பான திமுகவினர் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்களை தலைமைக்கு அனுப்ப ஆசீம் ராஜாவிடமிருந்து கட்சி பதவி பிடுங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆவடி நாசரின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. ஏற்கனவே ஹிட்லிஸ்டில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் பெயர் இருக்கிறது. எனவே விழுப்புரம் திமுகவில் இதே நிலை நீடித்தால் அமைச்சர் பதவி பறிப்போக வாய்ப்பு இருக்கிறது என்று ஸ்ட்ராங்கான மெசேஜை திமுக தலைமை அனுப்பியிருப்பதாக சொல்கிறது அறிவாலய வட்டாரங்கள்.